நம்மூர போல வருமா அட என்னாடு என்றாலும் அது நம் நாட்டு கீடாகுமா பல தேசம் முழுதும் பேசும் மொழிகள் தமிழ் போல் இனித்திடுமா வணக்கம் நண்பர்களே, என் எதிர்கால விவசாயிகளே, என் அன்பு சகோதரிகளே மற்றும் உலக வாழ் தமிழ் மக்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நம்ம இன்றைக்கி ராணிப்பேட்டை மாவட்டம் கலவை அருகில், கலவைன்னு சொல்ல முடியாது, கலவைக்கெல்லாம் முன்னாடி இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப காஞ்சிபுரத்துலேருந்து நமக்கு கொஞ்சம் டிஸ்டன்ஸ் கம்மியான டிஸ்டன்ஸ்லேயே வந்திருக்கு. காஞ்சிபுரத்துலேருந்து ஒரு 39 கிலோமீட்டர் தொலைவிலும், தாம்பரத்திலிருந்து ஒரு 90 கிலோமீட்டர் தொலைவிலும், ஆற்காட்டிலிருந்து 20 கிலோமீட்டர் தொலைவிலும், வாலாஜாப்பேட்டையிலிருந்து 26 கிலோமீட்டர் தொலைவிலும், வேலூரிலிருந்து 45 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள மேச்சேரி அப்படின்ற ஊரில் ஒரு அருமையான அற்புதமான ஒரு விவசாய பூமி நம்ம பார்த்துன்னு இருக்கப்போ, இது வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 2 ஏக்கர், ஒரு இலவச மின்சார வசதி, ஒரு கிணறு வசதியோடு அமைஞ்சிருக்கு, நல்லா தாரோடு ஓரத்துலேயே அமைந்திருக்கக்கூடிய ஒரு ரொம்ப அருமையான வளமான ஒரு பூமி. கிணறு பாருங்க, ரொம்ப அருமையாக இருக்குது கிணறு, ரொம்ப இது சூப்பராக இருக்கக்கூடிய ஒரு வளமான செங்காட்டு மண் பகுதியில் அமைந்திருக்கு. மேச்சேரி அப்படின்ற கிராமத்தில் நம்ம இன்றைக்கி 2 ஏக்கர் பார்த்துருக்கோம். 1 ஏக்கர் ரூபாய் 16 லட்சம் ரூபாய், அதாவது கிணறு சர்வீஸோடு கிடைக்கிது அப்படின்ற பட்சத்தில் தாராளமாக எடுக்கலாம் நான் சொல்லுவேன். இனி வரும் காலகட்டத்தில் விவசாய நிலங்களின் ஏற்றம் அதிகமாக இருக்கும் மாதிரி விலை குறையாது, அதனால் தாராளமாக நீங்கள் நம்பி எடுக்கலாம். செங்காட்டு மண், கிணறு, ஃப்ரீ இபி சர்வீஸ், 2 ஏக்கர், தார் ரோடு, பெஸ்ஸு, பத்திரங்கள் அனைத்தும் தெளிவான எந்த ஒரு வில்லங்கள் இல்லாமல் ரொம்ப பிரமாதமாக இருக்குது. 32 லட்சம் ரூபாய் ஸ்லைட்லி நெகோசியபிள், கொஞ்சம் கம்மி பண்ணி பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தாராளமாக நீங்கள் சீக்கிரம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கிற பட்சத்தில் இடம் தாராளமாக கம்மி பண்ணி தரலாம். வேலூர் பகுதி மக்களுக்கு இந்த இடம் நான் வரப்பிரசாதமாக சொல்லுவேன். வேலூர் பகுதியெல்லாம் வந்து ஒரு 16 லட்சம் ரூபாய் இடங்கள் வாங்குறதுன்றது ஒரு பெரிய விஷயம். அங்கெல்லாம் வந்து ஸ்கொயர் ஃபீட் ரேட்டில் போக ஆரம்பிச்சிச்சு இப்போல்லாம் நிலங்கள்லாம் வந்து. இது தாராளமாக நம்ம 1 ஏக்கர் 16 லட்சம் ரூபாய், 2 ஏக்கர் 32 லட்சம் ரூபாய் அது நெகோஷியபிள் இருக்கின்ற பட்சத்தில் கிணறு சர்வீஸ் இருக்குது. உண்மையாக விவசாயத்தின் மீது ஆர்வம் கொண்ட நண்பர்கள் தாராளமாக இந்த இடத்துல நல்லா ஒரு 500 லேருந்து ஒரு 600 ரோடு ஃப்ரண்டேஜ் இருக்குது நமக்கு வந்துருக்கு. நான் காட்டுறவங்க ஒரு 8 துண்டு கிட்ட இருக்குது. அழகாக ஜம்மு நல்லா நீட்டாக ஸ்கொயராக ஒரு அமைப்பாக வடிவமைப்போடு இருக்குது. எந்த ஒரு ஜிக்ஜாக் கோணமான இல்லாமல் நல்லா தெளிவாக ரொம்ப அற்புதமாக கண்ணில் ஒத்திக்கக்கூடிய அளவுக்கு இடம் ஒரு பார்வையாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க இல்லையா. பெரியவங்க இடத்த பார்க்கும்போது ஒரு பார்வை இருக்குது, தாராளமாக நம்ம எடுக்கலாம், நல்லா இருக்குது இடத்த பார்க்கும்போது சொல்கிற மாதிரி இந்த அந்தளவுக்கு நல்லா பார்வையாக இருக்குது. நீங்கள் தாராளமாக எடுக்கலாம். ஒரு 500 ரோடு ஃப்ரெண்டேஜோடு நம்ம நேரம் நம்ம சைட்டுக்குள்ளே வந்துடலாம். நம்ம யாருடைய கணி தாண்டி போக வேண்டிய அவசியம் ஆகிட்டு நல்லா தார் ரோடு பேஸில் அமைந்திருக்கக்கூடிய அருமையான மேச்சேரி இடத்தை நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கோம். நண்பர்களே, சைட்டு வச்சுட்டு வந்து பாருங்கள், இந்த இடம் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். யாரும் பிடிக்கலன்னு நீங்கள் சொல்ல மாட்டீங்க. என்ன காரணம் கேட்டிங்கன்னா, இந்த மண்ணின் தன்மையாலையும் தண்ணியின் தன்மையை, தண்ணியில் வந்தீங்களா உப்பு தண்ணியே கிடையாது, நல்லா குடி தண்ணீர் எல்லாமே கிணத்த நேரத்தில் நீங்கள் மொண்டு குடிக்கலாம். அந்தளவுக்கு குடி தண்ணீரோடு அமைந்திருக்கக்கூடிய ஒரு பூமி இந்த இடத்த. நீங்கள் ஏன் தாராளமாக எடுக்கலன்னு சொன்னால், இந்த நிகரம் வந்து எல்லா வகையான பயிர் வகைகளுக்கும் மர வகைகளுக்கும் உகந்த பூமி. என்ன காரணம் கேட்டிங்கன்னா, மண் இப்போ ஒரு களிமண்ணாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா அது கரும்பு வாழை தென்னை மரம் வைக்கிறது ஓகேன்னு சொல்லிடலாம். பட் இது வந்து செங்காட்டு மண்ணுன்றதுனால நமக்கு பயிர் வகைகளும் வைக்கலாம். நல்லா நெல், கரும்பு, வாழை, மக்காச்சோளம், கம்பு, கேழ்வரகு எல்லாமே போடலாம். அதே மாதிரி மர வகைகள் வச்சுன்னா சந்தன மரம், செம்மரம், ஈட்டி, மகாகனி, வேறு எந்த பலா மரங்கள், எல்லா வகையான மரங்களும் நம்ம நம்பி அற்புதமாக இருக்கும். அது அதோட லாஸ்ட்டில் அங்கே முடியும். அங்கேருந்து அந்த மேட்டு போய் வந்து அப்படி கட்டாயி வந்து நேராக நம்ம காரணம் பனைமரம், அது வரைக்கும் தாராளமாக ரோடு ஃப்ரண்டேஜோடு அமைந்திருக்கு. டிஸ்டன்ட்டு நான் திருப்பி உங்களுக்கு சொல்கிறேன். டிஸ்டன்ஸ் காஞ்சிபுரத்துலேருந்து 39 கிலோமீட்டர் தொலைவிலும், ஒரு மணி நேரம் காஞ்சிபுரத்தில் பஸ் நிலையத்துலேருந்து வரலாம், ஒரு மணி நேரத்தில் வரலாம். தாம்பரத்துலேருந்து 90 கிலோமீட்டர், கரெக்டாக 90 கிலோமீட்டர் வருது, 90 கிலோமீட்டர் தாம்பரத்துலேருந்து வருது. ஆற்காட்டிலிருந்து 20 கிலோமீட்டரும், வாலாஜாப்பேட்டையிலேருந்து 26 கிலோமீட்டரும், வேலூரிலிருந்து 45 கிலோமீட்டர் தொலைவில் சரியாக அந்த நிலம் அமைந்திருக்கு. நல்லா நான் கூகுள் லொக்கேஷன் வச்சு சொல்கிறேன் உங்களுக்கு, எந்த விதமான இது தோராயமாக சொல்லாமல் கரெக்ட் பர்ஃபெக்ட் டிஸ்டன்ஸ் கிலோமீட்டர் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நான் இப்போது சைட் விசிட்டிங் வந்து பார்க்குறதா இருந்தால் காலையில் ஒரு 8 மணிக்குள்ளே எனக்கு கால் பண்ணுங்கள். அது பாருங்கள், ஏன்னா அது வரைக்கும் வந்து அப்படி சுற்றிட்டு வந்து கட்டமாக ஜம்மு நீட்டாக இப்படி வந்து முடிஞ்சு போச்சு. முடிஞ்சிச்சு நின்னத்துல இதை பவுண்டரி கட்டம் பாருங்கள். காலையில் ஒரு 8 மணிக்குள்ளே எனக்கு கால் பண்ணுங்கள். சார், இந்த மாதிரி நான் மேச்சேரி 2 ஏக்கர் இடத்த பார்க்கணும், நான் விரும்புகிறேன், எனக்கு சைட் விசிட் அரேஞ்ச் பண்ணி கொடுங்க சார் அப்படின்னு நான் சைட் விசிட் அரேஞ்ச் பண்ணி தரேன் உங்களுக்கு. அப்படி உங்களுக்கு 8 மணிக்குள்ளே கால் பண்ண போல நீங்கள் வீடியோ லேட்டாக பார்க்குற பட்சத்தில் எனக்கு ஒரு வாட்ஸ்அப், என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் தான் கீழே போனேன், ஒரு வாய்ஸ் மெசேஜ், சார் மேச்சேரி இடத்த பற்றி எனக்கு தகவல் வேணும், அந்த இடம் விற்காமல் இருந்தாலோ இல்லை புக்காகாமல் இருந்தாலோ
யாரும் பணம் கட்டாமல் இருந்தாலோ எனக்கு கொஞ்சம் கால் பண்ணுங்கள், நம்ம இந்த இடத்த பற்றி எனக்கு தகவல் வேணும் சார். நீங்கள் சொன்னீங்க நானே உங்களுக்கு இந்த இடம் விற்காமல் இருந்தால் புக் ஆகாமல் இருந்தால் கண்டிப்பாக கூப்பிட்டு பேசுவேன். ரோடு ஃப்ரண்டேஜ் பாருங்கள் எவ்வளோ அற்புதமாக நம்ம ரோடு, நம்ம நிலத்து மேலே இருக்க ரோடு மேலேயே நான் உங்களுக்கு காட்டினேன் கிடையாது. எந்த அளவுக்கு ரோடு ஃப்ரண்டேஜ் இருக்குது பாருங்கள். அது மாதிரி சின்ன சின்ன பட்ஜெட்டில் வர கிடைக்கிறனால அந்த ரோட் டச்சில் ரொம்ப கிடைக்கவே கிடையாது, ரொம்ப ரேர் பீஸாக தான் நண்பர்களை கிடைக்கும். இந்த இடம் அமைய போகிற அந்த அதிர்ஷ்டசாலி, அந்த மாபெரும் அதிர்ஷ்ட இயற்கை விவசாயத்தின் மீது ஆர்வம் கொண்ட அந்த அதிர்ஷ்டசாலி யாருன்றதை நம்ம பொறுத்திருந்தோம் பார்க்கணும். கண்டிப்பாக இந்த இடம் கிடைக்கணும், அதை நான் 100% அதிர்ஷ்டசாலியாகவே சொல்லுவேன். ஏன்னா எனக்கு பார்க்கும்போது இடம் ரொம்ப ரொம்ப பிசிக்கிறேன். பல நாள் கழித்து நானே இடங்கள் பார்க்கும்போது நிறைய இடங்கள் வேலை அதிகமாக இருக்குது, அமைப்பு இல்லை, பத்திரங்கள் தெளிவாக இல்லை அப்படி இருக்கும்போது இது பட்ஜெட்டு கரெக்டாக இருக்குது, நியாயமான ஒரு பட்ஜெட்டு, டிஸ்டன்ஸ் நல்லா இருக்குது, கிலோமீட்டர். ஏன்னா பக்கத்துலேயே கிராமம் இருக்குது, இங்கேருந்து ஒரு 1/2 கிலோமீட்டரில் வந்து கிராமம். நான் இப்போ ட்ரோனில் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள், கிணறு பாருங்கள், இந்த விதமாக டேமேஜ் இல்லாமல் கிணறுகள் அற்புதமாக இருக்குது. ட்ரோனில் நான் காட்டும்போது, சுற்றி காட்டும்போது நீங்கள் அப்படி சுற்றி பாருங்கள், சுற்றி தெரிஞ்சுக்கலாம். ஊர் கிராமம்லாம் வந்து 1/2 கிலோமீட்டர், அது பாருங்கள் கிராமம் பக்கத்துலேயே வீடுலாம் தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா கிராமமே வந்து பக்கத்துலேயே இருக்குது. ஒரு 1/2 கிலோமீட்டர் தண்டமாக நம்ம கிராமம் வந்துது, ஒரு வேலை ஆட்களுக்கு பஞ்சம் இருக்காது. நினச்ச நேரத்துக்கு நம்ம இடத்துக்கு வந்து போகலாம், யாருடைய கணி தாண்டி போக வேண்டிய அவசியங்களும் இல்லை. நம்ம கைக்கு ஒரு அடக்கமான இல்லை, 2 ஏக்கர்ன்றது ரொம்ப பெரிய விஷயம். நமக்கு 200 சென்ட் 2 ஏக்கர்ன்றது தாராளமாக நம்ம இந்த இடத்த நம்பி நீங்கள் தைரியமாக வாங்கலாம். இந்த இடங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா 4 அடவில் கண்டிப்பாக 100% விலை ஏறிடும். நம்ம இன்றைக்கி வாங்கிட்டு ஒரு 6 மாதமோ 1 வருஷமோ 2 வருஷமோ நம்ம தேவை ஒரு அர்ஜென்ட் அப்படின்னா யாரையுமே நம்ம எதிர்பார்க்க தேவையில்லை. நம்ம இடம் சேல் பண்ணணும் நினச்சோம் அப்படின்னா தாராளமாக எடுத்துகிட்டு போய்டுவோம். என்ன காரணம், ரோட் டச்சில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு பூமி, அதனால் நீங்கள் தாராளமாக இந்த இடத்த நம்பி நீங்கள் எடுக்கலாம், வாங்கலாம், விவசாயம் செய்யலாம். நண்பர்களே, எனக்கு உங்கள் கையில் ஒரே ஒரு ஆப்ளிகேஷனாக நான் தயவுசெய்து இயற்கை விவசாயத்தை நம்ம எல்லோரும் திரும்பணும்னு ஆசைப்பட்றேன். எல்லோரும் திரும்பினாலும் முதல் நம்ம மாறிக்கும். இனி வரும் காலங்களில் விவசாயங்கள் கொஞ்சமாக அழிஞ்சினே வருது. விவசாய நிலங்கள் வைத்திருப்போம் நம்ம மட்டுமே இயற்கையான உணவுகளை சாப்பிடும்போது நம்மளோட ஆயுளை பெருக்க முடியும். அதனால் கொஞ்சம் விவசாயத்தின் மீது கொஞ்சம் ஆர்வம் காட்டுங்க. எல்லா துறையும் வளர்ந்து விவசாயத்துறை அந்தளவுக்கு ஒரு பெருசாக நம்ம எதிர்பார்த்துற அளவில் வரலை. இப்போ பரவாயில்ல, இப்போ முன்னத்துக்கு இப்போதைக்கு ஜனங்கள் ஓரளவுக்கு விவசாயத்தை தெரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக விவசாயத்தின் ஆர்வம் கொண்டு வராங்க. நம்மளால் பயிர் வைக்க முடியலனா கூட நம்ம வீட்டுக்கு தேவையான அரிசிகளை நம்ம தயவுசெய்து நம்மளுடைய நிலத்திலே வச்சு எந்த கெமிக்கலும் பயன்படுத்தாமல் இயற்கை உரத்தை போட்டு நம்ம ஆழ்வார் வழியை ஃபாலோ பண்ணி அவர் விஷயத்தை நிறைய விஷயங்கள் சொல்கிற நண்பர்களே, தயவுசெய்து ஃபாலோ பண்ணுங்கன்னா எங்கள் காது குத்து கொஞ்சம் கேளுங்க. ரொம்ப ஃபாஸ்ட் ஃபுட்டுன்ற மாதிரி நம்ம எல்லாமே ஃபாஸ்ட்டாக தான் பண்ணுவோம், சீக்கிரமாக எல்லாத்தையும் முடிச்சுட்டு போயினே இருக்குது. நம்ம லைஃப்பை நமக்கு தேவையான காய்கறிகளையும் பயிர்களையும் நம்மளே கொஞ்சம் வேலையை நம்மளால் பார்க்கும்போது ஒரு வேலையாட்களை வச்சாவது கொஞ்சம் பார்த்து நம்ம வீட்டுக்கு தேவையான உணவுகளை நம்மளே கொஞ்சம் உற்பத்தி செய்து பழகிக்கும். நீங்கள் பெருசு பெருசாக வாங்கணும்னு நான் சொல்ல மாட்டேன், ஒரு சின்ன ஒரு கைக்கு அடக்கமான வழியில் கிடைக்கும்போது தாராளமாக நீங்கள் நம்பி வாங்குங்க. உங்கள் சந்ததிக்காக கண்டிப்பாக கொஞ்சம் செயல்படுங்க. நம்ம வாழ்க்கை முடியுதுன்ற பட்சத்தில் நம்ம அடுத்து வர தலைமுறைக்காவது நம்ம விவசாயிகளை கொஞ்சமாக சேர்த்து வச்சுட்டு போனோம். பணங்கள் எவ்வளோ இருந்தாலும் அதை சாப்பிட முடியாது, நகைகள் எவ்வளோ இருந்தாலும் அதை அணிஞ்சு போக முடியாது. உணவு மட்டுமே நம்ம தலைமுறைக்கு நம்ம கொடுக்க வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் ஆரோக்கியமான உடல், அதுக்கு தேவை ஆரோக்கியமான உணவு பழக்க வழக்கம். மரத்தின் மீது ஆர்வம் கொண்ட நண்பர்கள் எனக்கு தொடர்பு கொண்டு பேசுங்க. இந்த இடத்த நான் உங்களுக்கு நல்ல ரேட்டுக்கு வாங்கித்தரேன், கொடுக்குறேன் நான் உங்களுக்கு பண்ணி. நம்ம இந்த இடத்த வாங்கிட்டு விவசாயம் செய்வோம். வாழ்க பாரதம். என் தமிழ் மக்களுக்கு நெஞ்சான்ற கோடி கோடி நன்மைகளை நான் சொல்லுவேன். விவசாயத்துக்கு வாங்க, விவசாயம் செய்வோம், நம் தமிழகத்தின் பெருமையை நிலைநாட்டுவோம். வேறு எதுவும் இந்த இடத்த பற்றி நான் குறைபாடே சொல்ல மாட்டேன். ரொம்ப அற்புதமாக இருக்கக்கூடிய மேச்சேரி 2 ஏக்கரின் விலை வெறும் 32 லட்சம் மட்டுமே. நன்றி, வணக்கம். உங்களிடம் இந்த விடைபெறுவது உங்களின் நண்பன் விவசாயிகளின் தோழன் சிவகுமார் தாண்டவராயன்.